வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம தமிழக அரசு ஊழியர்களுக்கு வெளியான இரண்டு அதிரடியான உத்தரவுகள் பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழக அரசு சார்பில் சற்று முன்னர் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய மிக முக்கிய அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அரசின் சார்பில் அவ்வப்போது சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுற வழக்கம். அதாவது வழக்கமான இருக்கக்கூடிய நடைமுறைகள் தவிர்த்து ஒரு சில உத்தரவுகளை ஸ்பெஷலாக வந்து வெளியிடுவாங்க. அந்த வகையில் தற்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரண்டு துறை சார்ந்த அறிவிப்புகளான வெளியாகிருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள், அதாவது மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் கட்டாயம் சீருடை விதிகளை பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. பணியில் இருக்கும்போது அதில் வந்துட்டு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களாக இருந்தாங்க அப்படின்னா சேலை அல்லது சல்வார் மற்றும் துப்பட்டாவுடன் சுடிதார் அணிஞ்சு பணியாற்றலாம் அப்புறமா அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஆண் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் பேண்ட்டு, வேட்டி மற்றும் இந்திய கலாச்சார உடைகளை அணியலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணியின் போது கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் வந்து போடக்கூடாது ஊழியர்கள் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. கேஷுவல் ட்ரெஸ்னா ஜீன்ஸ், டிஷர்ட் இந்த மாதிரியான உடைகளை வந்து கண்டிப்பாக அணியக்கூடாது. இதனை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் மின்சார வாரியத்தின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதே சமயம் அலுவலகத்தில் கண்டிப்பாக கண்ணியம், ஒழுக்கம் ஆகியவற்றை பெறக்கூடிய வகையில் அனைவரும் பணியாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த இரண்டாவது உத்தரவை பொறுத்த வரைக்கும் தமிழக போக்குவரத்து துறையிலிருந்து வெளியாகக்கூடிய அறிவிப்பு, அதாவது இதுவும் போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஒரு அதிரடியான உத்தரவுனே சொல்லலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 400-15,000 அதிகமான பேருந்துகள் இயக்கிட்டு வராங்க. இந்த பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்போது தமிழக அரசாங்கம் புதிதாக நடைமுறை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இலவச பேருந்து பயணத்திட்டம் பெண்களுக்கானது மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திறனங்களுக்கான இலவச பேருந்து பயணத்திட்டத்தில் பெண்கள் அனுமதிக்கப்பட நிறைய இடங்களில் வந்து பெண்களை வந்துட்டு தரக்குறைவாக பேசுவதாகட்டும் அல்லது அவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கும்போது பேருந்து நிறுத்தாமல் செல்வது இந்த மாதிரி நிறைய புகார்கள் தொடர்ந்து வந்தவனமாக இருந்தாலும் தற்போது தமிழக அரசினுடைய போக்குவரத்து துறை வந்துட்டு ஒரு அனைத்து பேருந்து டிப்போனுடைய கிளை மேலாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பெண்கள் அல்லது வயதானவர்கள் வந்துட்டு ஓடி சென்று ஏறல சிரமம் ஏற்படுறதால அது மட்டும் இல்லாமல் அவர்களின் பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் போகிறதுனால அவர்கள் பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அதனால் கண்டிப்பாக பேருந்து நிறுத்தத்தில் மட்டும்தான் நிறுத்தணும், பேருந்து நிறுத்தம் தவிர்த்து தள்ளியோ அல்லது முன்னையோ பெண்ணையோ நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பெண்கள் மற்றும் இலவச பயணம் செய்யக்கூடியவங்க வந்து தரக்குறைவாக பேசுவதோ அல்லது நடத்துவதோ கூடாது அப்படின்ற மாதிரியும் அந்தந்த கிளை மேலாளருக்கு அனுப்பியிருக்கிற சுற்றறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு அறிவிப்புகள் அந்த துறை சார்ந்து போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி அவ்வப்போது வெளியாகக்கூடிய முக்கியமான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.